வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தளத்தில் சந்திப்பது மகிழ்ச்சி. எம்ஐஎம் டிபிடி ரயில் எஸ்டேட் சென்னை. இந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முடிச்சூர் அட்டை கம்பெனி, புவனேஸ்வர் நகர். ஸோ முடிச்சூர் அட்டை கம்பெனி போலீஸ் பூத்துலேருந்து எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க, ஒரு 700-800 மீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பட்ஜெட்டில் சின்ன ப்ராப்பர்ட்டிங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு 18:50 சவுத்து ஃபேஸிங். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்பர்ட்டி, இந்த 37 இருந்தது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக பிரிச்சுருக்காங்க. ஸோ 18:50 சவுத் ஃபேஸிங் அப்படின்ற மாதிரி பிரிச்சுருக்காங்க. ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியாங்க, ஃபுல்லாக நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாலே தெரியும் வீடு. இது வந்து 20 அடி ரோடு, 20 ஃபீட் ரோடு. இந்த ஸ்ட்ரெயிட் ரோடு பார்த்தீங்கன்னா இப்போது மண் கொட்டி பார்த்திங்க அப்படின்னா ரோடு போட போகிறாங்க. சிமெண்ட் ரோடுக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்ரூவல் வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குது. 2400 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட் நெகோஷியபிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நல்லாவே நெகோஷியபிள் பண்ணலாம், இமீடியட்டாக சேல்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1960 இந்த மாதிரி டைம்லேயே போட்டிருக்காங்க. லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லோனுக்கும் போகலாம், லேண்ட் அப்ரூவ் இருக்குது. டைரெக்டாக பில்டிங் அப்ரூவ் வாங்கிட்டு நீங்கள் டைரெக்டாக பார்த்திங்கன்னா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா, இண்டிவிஜுவல் வில்லா, அப்பார்ட்மெண்ட்ஸ் பின்னாடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸு. அதே போல் பார்த்தோன்னா இண்டிவிஜுவல் வீடு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. சின்ன பட்ஜெட்டில் ஒரு 21 லட்சம் அந்த மாதிரிலாம் யாரா பட்ஜெட்டில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தாங்க சொல்லணும். டாக்குமெண்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா கிளியரான டாக்குமெண்ட்டு தான். டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இஷ்யூமே இல்லை, அவ்வளோ நல்ல டாக்குமெண்ட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா அப்போவே பார்த்திங்கன்னா ஒரு பிளாட் வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கி சப்டிவிஷன் வாங்கிட்டாங்க. ஸோ இப்போலாம் சப்டிவிஷன் வாங்குறது பார்த்திங்கன்னா 6 மாதம் கூட வரமாட்டேங்குதுன்ற தான் சொல்கிறாங்க. பட் இது வந்து அப்போவே பார்த்திங்கன்னா சப்டிவிஷன் பண்ணி அதெல்லாம் அப்ரூவ்டு வாங்கிட்டு ஆல்ரெடி பேங்க் லோனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா போயிட்டு வந்தது தான். ஸோ ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தாங்க சொல்லணும் கண்டிப்பாக. இங்கே இந்த ஸ்ட்ரெயிட்டாக ரோடு. அதே போல் முன்னாடி இருக்கிற இந்த பிளாட்டோட ஓனரோட தம்பியோட பிளாட் தான் இப்போ நம்ம பார்த்தது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 டியூப்ளெக்ஸ் வீடு கட்ட போகிறாங்க. ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல ரோடுக்கான அந்த வேஸ்ட்லாம் கொட்டுருவாங்க. கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அப்ரூவ் நம்ம அதை கொட்டி ரெடி பண்ணிட்டாலே நம்ம வந்து சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அது நம்ம முன்னாடி தான் சொன்னாங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ரோடு இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட் ரோடு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் சுற்றி எவ்வளோ வீடுகள் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒர்த்தான ரேட்டு. ஸோ இதுலேருந்தே நெகோசியபிள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டில் மகாலு விஷயமோடு வாங்க, வந்து பாருங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை பிடிச்சிருக்கு அப்படின்னா அடுத்த கட்டமாக மூவ் பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லை கால் பண்ணலாம், பதிலளிக்க காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான் நன்றி.